அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஃபோனிக்ஸ், இங்கிலீஷில் வந்து ஃபோனிக்ஸ் முறையில் வந்து எப்படி கற்றுக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன் ஃபோனிக்ஸ் முறையில் போகிறோன்னா, தமிழில் ஒரு எழுத்து எழுதுனா அந்த எழுத்தை வந்து அப்படியே தான் நம்ம படிப்போம். ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி கிடையாது. ஆங்கிலத்தில் வந்து ஒரு எழுத்து எழுதுவோம், அதோட சத்தம் வேறு மாதிரி இருக்கும், எழுத்து வந்து வேறு மாதிரி நம்ம படிப்போம். உதாரணத்துக்கு இப்போ ஏ அப்படி இருக்குதுன்னா இதை வந்து ஏனும் படிப்போம், ஆனால் இதுக்கு சத்தம் வந்து என்னென்னா வேறு இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படின்னு வருது. அப்போ ஏக்கான சத்தம் வந்து ஆன்னு வருது. ஸோ இந்த சத்தம் வந்து வெவ்வேறையாக இருக்கிறதால இங்கிலீஷில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த சத்தத்தை தெரிஞ்சுக்கிட்டனா நம்ம என்ன செய்யலாம், அந்த வேர்டை வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து படிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு கதை மூலமா வந்து நம்ம இந்த ஃபோனிக்ஸை வந்து கற்றுக்க போகிறோம். இந்த கதைக்கு போகலாமா? அதே மாதிரி கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து இதோட எழுத்து வந்து இதுதான். இப்போ ஏ தான் இதை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, நம்ம யூஸ்வலாக படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடியும். ஆனால் இதுக்கான சத்தம் வந்து வேறு இருக்க போது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு எடுத்துக்கலாம், ஒரு காகம் இருக்குதுன்னா அந்த காகத்துக்கு அது காகம் வந்து அதோடய பேர், பட் அது ஒரு சத்தம் வந்து வெளிவிடும். அது என்ன சத்தம், கா கா அப்படின்னு வரும். அப்போ அந்த பேர்டுக்கு பேர் வந்து காகம், ஆனால் அதோடய சத்தம் வந்து கா கா. அதே மாதிரி இந்த எழுத்துக்கு வந்து பேர் வந்து ஏ, ஆனால் இதுக்கான சத்தம் வந்து வேறு, இதோட சவுண்டு வந்து வேறு இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா? நம்ம ஸ்டோரியில் ஒரு ஹீரோ இருக்கிறார். அவர் யார்னா, ஒரு பாய். இந்த பாய் என்ன பண்ணுவார்னா ஜாலியாக விளையாடுவார். அவர் ஒரு நாள் வந்து ஒரு கிரவுண்டில் போயிட்டு சும்மா ஜாலியாக விளையாடுறாரு. விளையாடி முடிச்சோன்னா ரொம்ப டயர்டாகிட்டுச்சு, அவருக்கு நல்லா பசிக்குது. ஓகேவா, ஹீ இஸ் வெரி அங்க்ரி. அப்போ என்ன செய்கிறாரு, சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருந்தது. ஒரு ட்ரீ, என்ன ட்ரீன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ட்ரீ நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, மேங்கோ ட்ரீயா? இல்லைங்க, வேறு, எஸ், ஆப்பிள் ட்ரீ இருந்துச்சு. என்ன ட்ரீ இருந்துச்சு, ஆப்பிள் ட்ரீ. அந்த ஆப்பிள் ட்ரீயை பார்க்குறாரு. ஒரு அங்கே பக்கத்தில் ஒரு லேடர் இருந்துச்சு, ஒரு ஏணி எடுத்து போட்டு அந்த மரத்து மேலே ஏறுறாரு. அந்த மரத்து மேலே ஏறி ஏறின ஒன்று என்ன செய்வாங்க, ரொம்ப பசி வேறு அவருக்கு, அங்கே இருக்கிற ஒரு ஆப்பிளை வந்து ப்ளக் பண்ணுறாரு. அதை ப்ளக் பண்ணி அந்த ஆப்பிளை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட போகிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மேலே வந்து ஒரு ஆண்ட் வருது. என்ன வருது, ஆண்ட். அந்த ஆண்ட் வந்தவொன்னே அவனை லைட்டாக வந்து கடிக்குது. அப்போ என்ன செய்யறது, ஆப்பிளை வாயில் வச்சுக்கிட்டே ஆ அப்படின்னு சத்தம் போடுறாரு. என்ன சத்தம், ஆ. அவர் வந்து என்ன செய்கிறார், இப்போ வந்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணுமா, அந்த பையன் விட்ட சத்தத்துக்கும் நம்மளோட எழுத்துக்கும் வந்து நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து இந்த ஏக்கான சத்தம் என்னென்னா ஆ. அதுக்கு ஆக்ஷன் எப்படி பண்ணோம், கையை எப்படி வைங்க, இன்னொரு வரல இப்படி வச்சு எறும்பு ஊடுற மாதிரி ஆ ஆ ஆ. ஸோ இதான் வந்து ஆ. இது எப்படி படிக்கணும், ஆ. இப்போ ஆப்பிள் சாப்பிட்டாரு, நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உடனே அவர் என்ன செய்கிறாரு, வயிறு அப்படியே தடவிக்கிட்டே என்ன சத்தம் வர்றாரு, பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீக்கு மேலே ஒரு மங்கி ஜம்ப் பண்ணுது. உடனே பார்த்து மங்கி மங்கி, அந்த ம் சவுண்டு தான் வந்து இது, எம்மோட சவுண்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், இம். இம்முக்கு வந்து என்ன செய்யணும், வயிற்றை எப்படி தடவணும். ஓகேவா, சொல்லுங்க பாப்போம், ஓகேவா. அந்த பையன் வந்து நல்லா ஆப்பிளை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்போ என்ன செய்வார், வீட்டுக்கு போகணும்ல, இறங்கி அவர் வந்து நடந்து போயினே இருக்கிறார். திடீர்னு போயினே இருக்க வயல்வெளி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. எதோட சத்தமாக இருக்கும், பாம்புன்னு சொன்னீங்களா, எஸ், ஸ்னேக்கோட சத்தம் தான் அது. ஒரு ஸ்னேக் போச்சு. ஓகேவா, அது வந்து எப்படி சத்தம் பிடித, சொல்லுங்கள் நீங்களும், அந்த இஸ் தான் வந்து எஸ்ஸோட சத்தம் தான் வந்து என்ன சொல்லலாம். இதுக்கு ஆக்ஷன் என்ன பண்ணுன்னா, பாம்பு வந்து தலையாட்டுற மாதிரி என்ன செய்யணும், நம்ம கையை வந்து இப்படி வந்து பண்ண முடியும். இதோட சத்தம் வந்து உடனே அந்த பையன் என்ன செய்யான், பாம்பை பார்த்த உடனே பயந்துக்கு இன்னும் ஓடல. ஏன்னா
பாம்பை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு அவனுக்கு ஏற்கனவே அவங்க சார் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. அதனால என்ன செஞ்சான், அந்த பாம்பை பார்த்தா அந்த பாம்பு இவனை பார்த்துச்சு, அந்த பாம்பு மட்டும் அந்த வயல் வழியாக திருப்பி போயிடுச்சு, பையன் மட்டும் திருப்பி என்ன செஞ்சான் ரோட்டில் நடந்து போயினே தான். திடீர்னு பார்த்தனா அங்கே வந்து சில பேர் என்ன செய்கிறாங்க, ட்ரம்மை வச்சுக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடிருந்தாங்க. என்ன செஞ்சுருந்தாங்க, ட்ரம்மை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடினாங்க. அந்த ட்ரம்மை எப்படி அடிக்கிறாங்க, து 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 து, அந்த டு தான் வந்து டி, டியோட சத்தம் தான் வந்து டு. இப்போ நம்ம அந்த டுக்கு வந்து ஆக்ஷன் எப்படி பண்ண போகிறோம், ஒரு ட்ரம் அடிக்கிற மாதிரி டு 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 டு, அதோட சத்தம் தான் வந்து டி. டியோட சத்தம் தான் வந்து என்னது, டு. ஓகேங்களா, உடனே என்ன செய்யணும், அந்த பையனை பார்த்துட்டு ஜாலியாக வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு பாட்டு கேட்டால் இல்லைனா வந்து ஒரு டான்ஸை பார்த்தோன்னா நம்மளும் அப்படியே வெறிச்சு பார்ப்போம்ல, அதே மாதிரி அந்த பையனை வந்து அதை பார்த்துன்னா அவனும் வந்து செய்யணும், நல்லா தாளம் போட்டுனே டு 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 அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடவும் ஆரம்பிச்சிட்டான். இப்போ இதுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்தை வச்சுக்கிட்டு அதோட சத்தத்தை பார்த்தோம். இது வந்து ஆண்ட், ஆப்பிள். இது வந்து மங்கி, மேட், மங்கி, ஸ்னேக். எஸ்ஸுக்கான சத்தம் என்னது, ஸ்னேக். அப்புறம் சன், டு ட்ரம், டு டான்ஸ். ஸோ இந்த சத்தம் தான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, அடுத்த கிளாஸில் நம்ம மற்ற சத்தத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.